தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் அருகே உள்ள குருவிக்குளம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கலிங்கப்பட்டி ஊராட்சி பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் மதிமுக பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைகோ தனது மகன் துரை வைகோவுடன் வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார். வாக்களித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக பொதுச் செயலாளரான வைகோ, ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் 9 மாவட்டங்களிலும் ஆளுங்கட்சியான திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் அமோக வெற்றி பெறும் என்றார். வைகோவிடம் செய்தியாளர்கள் அவரது மகன் துரை வைகோ அரசியலுக்கு வருவாரா என்று கேட்டதற்கு, நான் என்னுடைய வாழ்க்கையின் 56 வருடங்களை பொது வாழ்வில் செலவழித்துள்ளேன். அதில் 28 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான மைல்கள் காரில் பயணித்துள்ளேன். 1000 மைல்கள் நடைபயணமாக சென்றிருக்கிறேன். 100 போராட்டங்களில் ஈடுபட்டு 5.5 வருடங்கள் சிறையில் கழித்திருக்கிறேன். என்னுடைய மகனுக்கு அத்தகைய கடினமான நிலை வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. என்னோடு போகட்டும் அரசியல் என்று நினைக்கிறேன். ஆனாலும் கட்சிக்காரர்கள் என்ன முடிவில் இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. வரும் 20 தேதி நடக்க உள்ள மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கட்சியினர் முடிவு செய்வார்கள் என்று தெரிவித்தார்.